ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு நாய்க்குட்டிக்கு ரொம்பவே தனித்தாக எடுத்துச்சான். அந்த நாய்க்குட்டிக்கு நண்பர்கள் உறவுகள் யாருமே இல்லை. அதனால யாரிடமும் உதவி கேட்கவும் முடியல. சுற்றுமுற்று எந்த இடத்துலையும் தண்ணீரும் இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி தண்ணீருக்காக ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி குளம் இருக்கிறத பார்த்துச்சான். உடனே நாய்க்குட்டி மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து தண்ணி குடிக்க குளம் பக்கத்தில் போயிடுச்சு. நாய்க்குட்டி தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணீரில் நிலா தெரிவதை பார்த்து அப்போது அந்த நிலா நாய்க்குட்டியை பார்த்து சிரிச்சிச்சான். திரும்ப இந்த நாய்க்குட்டி நிலாவை பார்த்து சிரிச்சிச்சு. அப்போது நிலா தனிமையாக இருக்கிறத பார்த்து நாய்க்குட்டி நிலாவிடம் கேட்டுச்சு. எனக்கு பெற்றோர்கள் நண்பர்கள் யாரும் இல்லைன்னா பல வருட காலமாக தனிமையாக தான் இருக்கிறேன். சரி, உன்னோட பெற்றோர்கள் இங்க ஏன் இந்த இரவு நேரத்துல தனிமையாக வந்திருக்கிறாய்? எனக்கு உன்ன போல யாரும் இல்லனா தாகம் வந்ததால் தண்ணி குடிப்பதற்காக தண்ணீர் தேடி இங்கு வந்தேன். அப்படியா, இனிமேல் நாம் இருவரும் நண்பர்களாக இருக்கலாம். உன் பேர் என்ன? நிலா. உன் பேர் என்ன? எனக்கு உறவு என்று சொல்வதற்கு முதன் முறையாக கிடைத்த உறவு நீதான் நிலா. எனக்கும் தான் பப்பி. சரி, எனக்கு தூக்கம் வருகிறது, நான் செல்கிறேன், நீயும் போ. சரி நிலா, நாளைக்கு வருகிறேன் உன்னை சந்திக்க. சரி பப்பி. அப்படி கூறிவிட்டு பப்பி அங்கிருந்து புறப்பட்டது. தான் தினமும் தூங்கு இடத்திற்கு சென்று தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில் இருந்ததும் தன்னோட புதிய தோழியான நிலாவை பார்க்க நாய்க்குட்டி அந்த குளத்துக்கு வந்துச்சு. அங்க வந்து பார்த்த போது நிலாவை காணவில்லை. ரொம்ப நேரம் நிலா வருவாள் என்று நிலாவுக்காக காத்திருந்தது. ஆனால் நிலா வரவே இல்லை. பிறகு நாய்க்குட்டி மிகவும் மன வருத்தத்துடன் அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. திரும்பவும் அஞ்சு இரவு தண்ணீர் தாகம் எடுத்து அந்த குளத்திற்கு போனது. அப்போது அங்கு நிலா இருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷமானது. நிலா, உன்னை பார்த்து நான் காலையில் வந்தேன், நீ எங்கு போனாய்? நான் காலையில் வேலைக்கு போய் விடுவேன். உன்னிடம் கூற மறந்து விட்டேன் பப்பி. அப்படியா, என்னிடம் சொல்லவே இல்லை நிலா. நீ நான் உன்னை காணவில்லை என்று மிகவும் வருந்தினேன். எனக்கு கிடைத்த முதல் ஃப்ரெண்டு நீதான். என்னை விட்டு எங்கும் போக மாட்டாயா நிலா? எங்கும் போக மாட்டேன் பப்பி. பகலில் நான் வேலைக்கு சென்று விடுவேன், இரவில் தான் நான் வீட்டிற்கு திரும்ப வருவேன். அதனால் இரவு நேரத்தில் நீ என்னை பார்க்க இங்கு வந்தால் போதும், நான் இருப்பேன். சரி நிலா, இப்போதுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி இருவருடைய நட்பு நல்லபடியாக நீண்ட காலம் சென்று கொண்டிருந்தது. வெயில் காலம் ஆரம்பித்தது. குளத்தில் உள்ள தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றத் தொடங்கியது. பப்பி தினமும் இரவு நிலாவிடம் பேசிக்கொண்டே குளத்தின் கரையோரத்தில் தான் தூங்கும். அதே போல் இரவு தன் தோழியான நிலாவை பார்க்க வந்தபோது நிலாவை காணவில்லை. ஏனென்றால் குளத்தில் இருந்த தண்ணீர் வற்றி போயிடுச்சு. நிலாவின் நிழல் குளத்தில் தண்ணீர் இல்லாததால் தெரியவில்லை. அதனால் மிகவும் மன வருந்தி அழுது கொண்டே நிலாவை சுற்றுமுற்றும் தேடி பார்த்தது. நிலாவை எங்கும் காணவில்லை. அழுது கொண்டே குளமோரத்தில் படுத்து தூங்கியது. மறுநாள் காலையில் நிலாவை தேடி அலைந்தது. நிலாவை எங்கும் காணவில்லை. இப்படி ஒரு வாரம் நிலாவை தேடி குளத்தை சுற்றி வந்து பார்த்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த அந்த தெருவில் உள்ள மற்றொரு நாய்க்குட்டி பப்பியிடம், ஏன் அழுது கொண்டு இருக்க பப்பி? அதற்கு பப்பி நடந்ததை எல்லாம் ஜிம்மியிடம் கூறியது. ஜிம்மிக்கு பப்பியின் சோக கதையை கேட்டு மன வருந்தி பப்பியிடம் கூறியது, உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே பப்பி. உனக்கு நான் மற்றும் என் குடும்பம் இருக்கிறோம். நீ இனிமேல் உன் தெருவிற்கு போக வேண்டாம், என் கூடவே வா என்று கூறிவிட்டு ஜிம்மியின் தெருவிற்கு பப்பியை அழைத்து சென்றது. ஜிம்மியின் குடும்பம் பப்பியிடம் பாசமாக பேசினார்கள். பப்பியின் தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்த மகிழ்ச்சி துள்ளி குதித்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஜிம்மி, எனக்கு என்று யாருமே இல்லாமல் இருக்கும்போ நீ எனக்கு ஒரு குடும்பத்தையே தந்தாய். ரொம்ப நன்றி ஜிம்மி. நன்றி எல்லாம் எதுக்கு? நீ ஏன் தம்பி, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். ஓகே அண்ணா.
வந்த பப்பிக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது. பப்பியும் மகிழ்ச்சியாக தன் குடும்பத்துடன் வாழத் துவங்கினான்.